அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சொல்லிட்டு இருந்தேன், இதுக்கு முன்னாடி மீட் பண்ணவங்ககிட்ட, பொன்னியின் செல்வன் வந்து எந்த அளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சோமோ அந்த அளவுக்கு பிரஸ் அண்ட் மீடியாவும் அதே அளவு ஒரு பொறுப்போட கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கு தான் தனியா ஒரு தேங்க்ஸ் மீட் வச்சிருந்தோம். ஸோ எப்ப உங்களை பார்த்தாலும் அந்த கிராட்டிடியூடு இருக்கு. ரொம்ப அழகா அதை ரிவ்யூ பண்ணி அவாலுவேட் பண்ணி கொண்டு போய் சேர்த்தீங்க. அந்த ஒரு நன்றி கடன் எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி பிஎஸ் டூக்கும் நீங்க மக்கள் கிட்ட இந்த படத்தை கொண்டு போய் சேர்ப்பீங்கன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ஒரே தடவைப்பட்ட கஷ்டம்னாலும் பார்த்து பார்த்தா வரும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. பட் அந்த கஷ்டம் வந்து அது பத்து படத்துக்கான கஷ்டம். நாங்கள் எல்லாருமே இது பண்றது சாதாரண விஷயம் இல்லை. அண்ட் நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து இதுக்கு கரெக்டான ஒரு ரிவ்யூ மார்க் கொடுக்குறீங்க. அது நல்ல டீச்சர் மாதிரி எப்பவுமே எனக்கு தோணும். உங்களை பார்த்தாலே அம்மா அப்பா மாதிரி ஆடியன்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க ஏதாவது சின்னதாக ஏதாவது பண்ணக்கூடா ஓகே பாப்பா அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் ஒரு டீச்சர் தான் ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து கரெக்டாக கண்காணிச்சு எனக்கு எவ்வளோ மார்க் போடணுமோ போட்டு நீ இங்கே தான் இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க ஸோ வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல. அண்ட் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நிச்சயமா அது பெரிய ஹிட் ஆகுன்ற நம்பிக்கை இருக்கு. எத்தனை தடவை சந்திச்சாலும் மறுபடியும் மறுபடியும் இந்த படத்துக்காக நன்றி சொல்ல வேண்டிய கடமையா இருக்கு. ஏன்னா இந்த படத்துக்கு மட்டும் ஒரு மாசத்துக்கு மேல அந்த படம் அலைவா பேசப்பட்டுட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். ஒவ்வொரு வாரமும் அதை பத்தின ஆர்டிகல்ஸ் வந்துட்டே இருக்கும். அதோட ஹிஸ்டரி பத்தின விஷயம் எடுத்து போட்டுட்டே இருப்பீங்க. அப்ப அது படத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருந்துச்சு. படத்தை பத்தின ஒரு உரையாடலை வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் நீங்க தான். அண்ட் இப்படி நான் கெரியர் ஆரம்பிச்சதுல இருந்து நீ நல்லா நடிக்கிறேங்கிறது வந்து டைரக்டர் சொல்லியிருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லும் போது அது பெரிய விஷயம் ஆகும். ஏன்னா நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையுமே தலைவர் சொல்ற மாதிரி, ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி, நீங்க ஒரு தடவை சொன்னா அது 1 லட்சம் பேர் சொன்ன மாதிரி கணக்கு வந்துடும். அப்படிங்கும் போது எவ்ரி திங் நீங்க ஒவ்வொன்றா பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லும் போது இன்னும் பெட்டரான கதையை தேர்ந்தெடுத்திருக்கலாம், இன்னும் பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கலாம்னு சொல்லும் போது எல்லாமே ஹஸ் ஹெல்ப் டு இம்ப்ரூவ். ஸோ அதுக்கு மறுபடியும் வந்து நீங்க கூடயே உங்க ஜேர்னி எங்க கூட இருக்கிறதுக்கு ஒரு பெரிய நன்றி. இந்த படம் எந்த வகையில் ரொம்ப ஸ்பெஷலா இருக்குன்னா ஒரு 2-3 தலைமுறை சேர்ந்து இந்த படத்தை எடுத்திருக்கு. மணி சார் மாதிரி ஒரு 35 இயர்ஸ் டைரக்டரா இருக்கிற ஒரு பெரிய லெஜண்ட் அதுல இருக்காரு. ரஹ்மான் சார் மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் மியூசிஷியன் அதுக்குள்ள இருக்காரு. ரவிவர்மன் சார், தோட்டாதர்ணி சார் அப்படின்னு நம்மளுடைய பெஸ்ட் எல்லாருமே டெக்னீஷியன்ஸா ஸ்ட்ராங் அப்படின்னு சப்போர்ட் பண்றாங்க. ஆக்டர்ஸும் அதே மாதிரி ஒரு 3 ஜென்ரேஷன் ஆக்டர்ஸ், எத்தனையோ ஹீரோஸ், எத்தனையோ ஹீரோயின்ஸ் எல்லாருமே சேர்ந்து பண்றது ரொம்ப ரொம்ப அதிசயமா அமைகிற ஒரு விஷயம். ஆனா அந்த படத்தை இவ்வளவு ரசிச்சு ஒரு ப்ரொமோஷன் பண்றோம்னா கூட விர் ஆல் லுக்கிங் ஃபார்வர்ட். அடுத்த நாள் யாரும் வருவாங்க, இப்படி காலேஜ் போனா பசங்க வந்துருவாங்க பேசுவாங்கிற மாதிரி. இட்ஸ் சச் அ நைஸ் ஃபீலிங் டு ஸ்டே டுகெதர், பி ஹாப்பி அண்ட் செலிப்ரேட் ஆர் கல்ச்சர்ல. அகைன் வந்து இந்த பொன்னியின் செல்வன்ங்கிறது தமிழ் சமூகம், உலகம் பூரா இருக்கிற தமிழ் சமூகம் கொண்டாடி இருக்கு இந்த படத்தை. அதை எல்லா தலைமுறையும் கொண்டாடி இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த தருணத்தில் நன்றி. கல்கி அவர்களுக்கு முக்கியமா பெரிய நன்றி. நம்ம எல்லாரையும் ஒன்னு சேர்த்ததுக்கு அவருக்கு பெரிய நன்றி சொல்ல வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த படத்தை பத்தி நிறைய பேசிட்டே போலாம், நிறைய பேசிட்டோம். அதனால இப்போதைக்கு ஒரு உங்க நீங்க எல்லாரும் நீங்க வந்ததுக்கும் இங்க தொடர்ந்து எங்க கூட சப்போர்ட்டா இருக்கிறதுக்கும் உங்க அன்புக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் நேஷனல் மீடியா, தேங்க்யூ ஃபார் ஆல் தி சப்போர்ட். வி ஹவ் பிகம் மோர் ஃபேமஸ் ஆஃப்டர் திஸ் ஃபிலிம் அண்ட் பீப்புள் ரெக்கனைஸ் அஸ் வித் அவர் கேரக்டர் நேம்ஸ் அண்ட் தட் இஸ் வெரி வெரி ஹம்பிளிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் தட் லவ். இன்னைக்கு காலையில மணி சார் சொன்னாரு, ஃபர்ஸ்ட் திங் யூ கைஸ் நீட் டு டூ இஸ் தேங்க் தி பிரஸ் ஃபார் தி சப்போர்ட், ஃபார் தி அமேசிங் ரிவ்யூஸ், ஃபார் அப்லிஃப்டிங் அஸ் அண்ட் தி ஃபிலிம். ஸோ எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. Thank you. நம்ம FDFS போனதுக்கு அப்புறம் we all had such a good buzz, great energy and we knew, சரி ஒரு feel good factor இருந்தது படத்தில். பட் கார்த்தி சொன்ன மாதிரி to sustain it, to keep it going, word of mouth, to have reached all over India and parts of the world, you guys are the reason. So thank you so much for that. And again, Archana சொன்ன மாதிரி குந்தவை இதுவரைக்கும் அஃப்கோர்ஸ் மோஸ்ட் பீப்புள் ஹவ் ரெட் கல்கி சார்ஸ் நாவல்ஸ், ஆனா எப்படி எந்த கேரக்டர் எப்படி இருப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ டுடே ஐ எம் சோ ஆனர் அண்ட் ப்ரவுட். ஒரு குந்தவைன்னு சொன்னா பல வருஷமா அந்த படம் பண்ண வேண்டியதா இருந்தது இன் தமிழ் சினிமா. அண்ட் இன்னைக்கு யூசே குந்தவை தேர்ஸ் அ ஃபேஸ் டு இட் அண்ட் தட் ஃபேஸ் இஸ் மீ, தேங்க்ஸ் டு மணி சார். ஸோ நான் இது ஐ திங்க் பல வாட்டி ரிப்பீட் பண்ணிட்டேன், ஐ எம் ஆனர்ட் டு பி Mani sir's Kunduvai and I will carry that for a very, very long time to come. So thank you all so much.
பொன்னியின் செல்வன் இன்னைக்கு இல்லை அவ்வளவு முழுவதும் பேசப்படுதுன்னா அது ஒரு முக்கிய பங்கு உங்களுக்கு இருக்கு. இது எங்களோட படம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய படமாகவும் ஆக்குனீங்க, அதுக்கு மிக்க மிக்க நன்றி. இந்த தருணத்தில் நான் மீண்டும் என்னோட உடைச்ச என்னோட சக நடிகர்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு எப்பவுமே ஒரு ஹீரோ ஹீரோயின் ஒரு படத்தில் அவ்வளோதான், அவங்க நமக்குள்ள நம்ம பழகி அந்த ஷூட்டிங் முடியறதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஆகும், தென் அதன் அப்படிதான் இருக்கும். பட் வேற மற்ற ஹீரோஸ் யாரையும் மீட் பண்ண போறதுல பட் இதில் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஷூட்டிங் ரொம்ப ரொம்ப கடினமாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப கடினமாக இருந்துச்சு. அண்ட் ஆக்சுவலி நாங்கள் எல்லாருமே ரவி அண்ட் கார்த்தியும் வந்து ஐ திங்க் யூ ஹேட் அ லாட் ஆஃப் குட் ஃபன் டியூரிங் ஷூட்டிங். ஆனால் எங்களுக்கு எல்லாருக்குமே எனக்கு வந்து பரிசயம் வந்து நம்ம அந்த ப்ரொமோஷன் டூர் பண்ணுற போது தான் நிஜமாகவே ஒரு ஒரு நல்ல ஒரு லைக் இட்ஸ் மோர் லைக் ஃப்ரெண்ட்ஸ் மோர் தென் தட் இஸ் லைக் பிரதர்ஸ். ரொம்ப ஒரு என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் த்ரிஷா, சுபிதா அண்ட் ஐஸ்வர்யா லக்ஷ்மி சிஸ்டர்ஸ்னு சொல்ல முடியாது, பட் த்ரிஷா மட்டும் இந்த கதையில் சிஸ்டர். ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல அனுபவம் இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து கொண்டு போய் மக்களோட சேர்க்கிற போது, ஒவ்வொரு நகரத்துக்கு போகும்போது அங்கே கிடைக்கிற ஒரு வைப்பு, ஒவ்வொரு இடமும் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். அண்ட் எப்பவுமே ஒரு படம் பண்ணுறது ஒரு பிளாக் பஸ்டராக இருக்கட்டும், ஒரு கமர்ஷியல் சினிமா இருக்கட்டும், எந்த படமாக இருக்கட்டும், ஒரு நமக்குள்ளே ஒரு சின்ன ஒரு பெருமை இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு படம் இங்கே எல்லாருக்குமே வந்து ஐ டோன்ட் திங்க் இது வந்து ஒரு ஓகே இது வந்து இந்த படம் கமர்ஷியலாக ஆகணும், இந்த படம் வந்து எங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறத விட இந்த படத்தில் நாங்கள் எல்லாருமே இருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது. இன்ஃபேக்ட் கார்த்தி நேற்று கோயம்புத்தூர்ல கூட சொன்னார், அவங்க அப்பா கிட்ட கூட அவங்க அம்மா வந்து அவளை புகழ்ந்து பேசினது கிடையாது, இவர்கிட்டயும் சொன்னதே கிடையாது, அத்தனை நல்ல படங்கள் செஞ்சிருக்காரு, இந்த படம் பார்த்துச்சு நாங்கள் நல்லா பண்ணியிருக்கப்பான்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க எல்லா வீட்லையும் வந்து நல்லா பண்ணியிருக்க. அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இன்ஃபேக்ட் என்னோட வீட்டில் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் தெரியாதவங்க கூட ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு அவங்க தமிழ் படம்லாம் பார்க்குறாங்கன்னு. இது வந்து பொன்னியின் செல்வன் மட்டும்தான் நடந்துச்சு, அதுக்கு வந்து மணி சாருக்கு அமரர் கல்கி அவர்களுக்கு நன்றி சொன்னேன், சுபாஷ் கரன் சாருக்கு நன்றி சொன்னேன், அங்கே எல்லாரும் சார்பாக நான் சொல்கிறேன். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே நன்றி சொன்னேன், தேங்க்யூ. இவ்வளோ பெரிய ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லணும்னு நினைக்கல, பட் உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லலாம் பத்தாது. அண்ட் தேங்க்யூ கைஸ் ஃபார் பீங் சச் ராக் ஸ்டார்ஸ் அண்ட் ரியலி லவ் ஒர்க்கிங் வித் யூ ஆல். பிஎஸ்டியில் நீங்கள் எல்லாருமே எல்லாம் நிறைய பேர் புக் படிச்சிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. த்ரிஷாக்கும் ஐ மீன் சாரி குந்தவைக்கும் வந்தியத்தேவனுக்கும் உள்ள அவங்களோட காதல் என்னாச்சு, அவர் அரசரானாரா இல்லையா, நான் வந்து தன்னை ஆதித்த கரிகாலன் வந்து என்னாச்சு, அவர் வந்து காதல் தோல்வி அடைஞ்சாரா நிறைவேறினாரா இல்லை மேலே போயிட்டாரா தெரியல, பட் எப்படி என்ன ஆச்சு ஒன்றும் தெரியாது. பட் எனக்கே கொஞ்சம் சில சீன் எனக்கு தெரியாது, நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அதை பற்றி. இப்படி தானே உணர்றா இருக்கு, நீங்களே சொல்லியிருக்கலாம். ஏங்க சூப்பராக இருந்தது ஃபஸ்ட் பார்ட் பார்த்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு, ஐம் ஷுவர் செகண்ட் பார்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். நான் இது மேலே நிறையா பேசி நீங்கள் வந்து படம் பார்க்கணும்னு நினைச்சிட்டு போறீங்க, ஸோ அதனால நான் பேசுறது நிறுத்திக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ. சியாங் சார், ஹாப்பி பர்த்டே. ஹாய். பிஎஸ் ஒன் எந்த அளவுக்கு ரசிகர்கள் கொண்டாடுனாங்களோ பிஎஸ் டூ அந்த அளவுக்கு கொண்டாடுவாங்க, என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் நீங்க சொன்னா நல்லா இருக்கும். பிஎஸ் ஒன் பிஎஸ் டூ ஏற்கனவே சொல்லிட்டேன், தேவராஜ் கரெக்டா ஃபுல்லா சொல்லிட்டு சேஃப் சைடு உட்கார வச்சிருக்கேன் சொல்லுங்க. இல்ல கார்த்தி சொன்ன மாதிரி ட்ரெய்லர்லேயே நீங்கள் ஆக்சுவலி அந்த கிட்டத்தட்ட அந்த கதை அதில் இருக்கு. பிஎஸ் ஒன்ல வந்து எல்லா கேரக்டர்ஸும் அவர் மூலமாக இன்ட்ரடியூஸ் ஆகிற ஒரு விஷயம்தான். எனக்கே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் வரும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பட் எனக்கு ஒரு ரெண்டு பார்ட்டாக வரும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்ட்ரடக்ஷன் மாதிரி தானே வருது, எப்படி ரீச் ஆகும்ன்ற ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் அதே வந்து நல்லா போய் ரீச் ஆச்சு. செகண்ட் ஹாஃப்ல தான் எல்லாமே எல்லா சூழல்களும் என்ன நடக்க போகுது, எப்படி அன்றாவல் ஆக போகுதுன்ற ஒரு இது இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்ஃபேக்ட் நாங்கள் ரெண்டு பாட்டுன்னு சொல்லும்போது எங்கள் டப்பிங் பண்ணுறது ஒரு குரூப் வந்து உட்காந்து சொன்னால் ரெண்டு பாட்டாக பண்ணிட்டாங்களே, செகண்ட் பார்ட்ல தானே எல்லா விஷயமும் இருக்குது, ஃபர்ஸ்ட் பார்ட்ல பத்துமா தெரியலன்ற ஒரு சந்தேகம் இருக்குன்ற பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ நினச்சா ஐயோ செகண்ட் பார்ட் இன்னும். ஸோ கண்டிப்பாக செகண்ட் பார்ட் வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கணும், அதில் ஒரு எந்த ஒரு சந்தேகமாக. கார்த்தி சார், மணி சார் விஷயம்லாம் அதிகமாக பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த செட்டு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவர் பேசி தான் ஆகணும், இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் காஸ்ட் இருக்காங்க, செட் எப்படி இருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? எங்க அசுனர்ட்டா இருக்கும் போது ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, சீனியர்ஸ் வருவாங்க, ஊராட்டி சொல்லுவாங்க, எங்க நாங்களா இருந்தப்ப மணிசார் நிம்மதியா இருந்தாரா, நீங்க இருக்கப்ப தானே டென்ஷனா இருக்காங்க. அதாவது நாங்க சரியா வேலை செய்யலங்கிறத எங்க சீனியர்ஸ் சொல்லிக்கிட்டே வருவாங்க, நாங்க எங்க ஜூனியர்ஸுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும், அப்படிதான் தலைமுறை தலைமுறையா போயிட்டு இருக்கோம். ஆனா இந்த படத்துல முழுமையா மணிசார் வந்து என்ஜாய் பண்றதை பார்த்தோம், அவர் உற்சாகமா இருந்தாரு,
அவ்வளோ டஃப்பான சீன் இருக்கும், ஒரு நாளைக்கு நாலு சீன் எடுத்துகிட்டு இருப்போம், ஆனால் ஈவினிங் வரைக்கும் அவர் அதே ஜாலியோடையே இருந்தார். அவ்வளோ சந்தோஷமாக இந்த படத்தை எடுத்தாருன்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாள் பேசும்போதும் அவ்வளோ ஃபன்னாக இருக்கும். த்ரிஷா சொன்னாங்க இப்போ எனக்கும் ரவிக்கெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ஸ் பெருசாக வரல, த்ரிஷாக்கெல்லாம் நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் அள்ளி வழங்கியிருக்காருன்னு சொன்னாங்க. இதெல்லாம் ரொம்ப அதிசயம். அந்த படத்தில் எப்படி அந்த வால் நட்சத்திரம் வருதோ அந்த அளவுக்கு ஒரு அதிசயம். மணி சார் வந்து உண்மையாக ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படம் பண்ணார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் அந்த படம் ஃபுல்லாகவே. அதில் மேக்ஸிமம் நான் கூட இருந்ததுனால நான் கேரண்டியாக சொல்ல முடியும். கார்த்தி சார், கார்த்தி சார் இங்கே இங்கே சார் சொல்லுங்க சார். இதுக்கு அதாவது பொன்னியின் செல்வன் ஒன்றுக்கு முன்னாடி நிறைய படங்கள் இருந்தது, அந்த படங்களுக்கு ஒரு ஆர்க் இருந்தது. என்ன மாதிரி இருந்ததுன்னா படம் ட்ராவல் ஆகும், இன்டர்வில் ஒரு பெரிய பிளாஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு பெரிய பிளாஸ்ட் இருக்கும். அந்த பிளாஸ்ட் வந்து இன்டர்வில் விட பயங்கரமாக இருக்கும். இப்படியான ஒரு ஃபார்மெட் இருந்தது. பட் பொன்னியின் செல்வனில் நிறைய மக்கள் அதை எதிர்பார்த்து தான் வந்தாங்க. முதல் காட்சி முடிஞ்ச உடனே நான் மக்கள்கிட்ட எடுக்கும்பொழுது மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எல்லாமே இருக்குது பட் நாங்கள் முந்தைய படங்களில் பார்த்தா அந்த கொண்டாட்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வச்சாங்க. ஆனால் அது அடுத்தடுத்த ரெண்டு மூணு நாட்களில் சரியாகி மக்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிடிச்சதுக்கு என்ன காரணம் ஒன்று, ரெண்டாவது பிஎஸ்டோவில் அந்த கொண்டாட்டம் இருக்குமா? ஃபஸ்ட்டு உள்ளே வர்றவங்க ஐ திங்க் நிறைய பேர் என்னுடைய தங்கச்சி பையன் உட்பட நான் பாகுபலி மாதிரி இருக்கும்னு நினச்சி வந்தேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அந்த படத்தை ரொம்ப விரும்பினாங்க, அந்த ஓவர் ஹீரோயிசம் ஓவர் ஆக்ஷன் விரும்பி எதுக்கு எதிர்பார்த்து வந்தாங்க. அவங்க ஒரு ஃபீட்பேக் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனவங்களுக்கு அப்போ ரொம்ப சுமாராக இருக்கும்போது நினச்சிட்டு போனாங்க ரொம்ப தெரியல, அவங்க நினச்சது வந்து கம்ப்ளீட்டாக வேறையாக இருந்திருக்கு. எனக்கு கிடைச்ச ரியாக்ஷன் வச்சு நான் சொல்கிறேன், அவங்க எல்லாருமே ரொம்ப திருப்தி அடைஞ்சாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஆதியம் சொல்ல வர மாதிரி இன்னும் ஸ்ட்ராங்காக அது போயிட்டே தான் இருந்துச்சு. இதை வந்து நீங்கள் சாதாரண ஒரு படத்தோடு ஒப்பிடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த மாதிரி படங்கள் எப்போது இருந்ததாக தான் வரும். இது 60 வருஷமாக எடுக்கணும்னு நினச்ச ஒரு காவியம். அந்த காவியம் எல்லாத்தையும் சேர்த்துக்க முடியாதுல்ல. இது ஒரு காவியம்ங்கும் போது அதுக்கு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்குது, அது வேறு மாதிரி தான் இருக்கும். ரொட்டீனான படமாக இருந்து இன்டர்வல் பிளாக் கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு சொன்னால் இது மறுபடியும் இன்னொரு ஃபிலிம் தான். இது அப்படி இன்னொரு ஃபிலிம் கிடையாது. இது காலம் காலமாக மனசில் இருக்க வேண்டிய ஒரு படம், அந்த எண்ணத்தில் எடுக்கப்பட்ட படம். ஸோ அந்த குவாலிட்டியில் அந்த தன்மையில் இருக்கும்னு தான் நான் சொல்ல முடியும். நீங்கள் இந்த படம் வந்து முன்னாடி கூட காலையில சொல்லிட்டு இருந்தேன் ஒருத்தர் கிட்ட, ஒரு கேரக்டர் வைரல் கொண்டு போறது படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் தான் தெரியும். அது ரொம்ப கஷ்டம். வைல் டூயிங் இட் தெரியாது வாட் ரியலி ஒர்க்ஸ் அண்ட் ஐ திங்க் திஸ் ஒர்க் வெல். ஸோ பார்ட் த்ரீல நீங்க தான் ஹீரோன் கேள்விப்பட்டிருந்தீங்க. பார்ட் த்ரீயா? பார்ட் த்ரீ பார்த்து எனக்கு யாருமே சொல்லவே இல்லையே. ஷியோரா? இல்லை அவருக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும், அவர் மனுஷர்கிட்ட இருந்து எப்படியாவது இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். பட் இப்போ நம்ம கலகாலமோட ஃப்ளாஷ்பேக் அதில் வந்து வந்தியத்தேவன் நானும் இருப்போம். நீ வந்து சின்ன பையன், அப்போ வந்து அப்போ தான் ஒன்றும் திறக்கல. நான் சின்ன பையன் ஆகிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கருப்படித்தா சின்ன பையன், அவ்வளோ ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பட் கண்டிப்பாக பண்ணலாங்க. அருள்மொழிவர்மன் மட்டும் இல்லை, சின்ன சின்ன கேரக்டர்ஸ்க்கு ஒரு படம் பண்ணுற அளவுக்கு இருக்கு. ஒரு கல்கி அவர்கள் அவ்வளோ டீட்டெயிலாக எழுதியிருக்காரு. அண்ட் நம்ம படிக்கும்போது புக்கு கீழே வைக்க முடியாதுன்னா அது ஒரு கேரக்டருடைய இதுக்கு ஸ்பெஷாலிட்டி கிடையாது. அது வந்து அந்த மொத்த சாராம்சமும் அந்த புத்தகத்தில் அடங்கியிருக்கு. ஏதோ ஒரு அந்த ஒரு சோழ மண்டலமே அங்கே அடங்கியிருக்கு. ஸோ ஐ திங்க் அதுதான் சுவாரஸ்யத்தை உருவாக்குச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்மால் ஸ்மால் கேரக்டர்ஸ் பிக் டுகெதர், அது வந்து ஒன்றா சேர்ந்து வந்து ஒரு அருமையான ஒரு கலவை. கண்டிப்பா எனக்கு சான்ஸ் இருந்தா நடிப்பேன். விக்ரமன் ஏதோ ஒரு க்ளூ கொடுத்துருக்காரு, ஆவலா இருக்கு. எப்பயாவது நல்ல நியூஸ் சீக்கிரமா சொல்லுங்க சார். விக்ரம் சார் இங்க சார் ஹியர். யா, ஹாப்பி பர்த்டே சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து உங்களோட கொஞ்சம் நீங்க வரது கம்மியா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ செகண்ட் பார்ட்ல கேன் யூ எக்ஸ்பெக்ட் மோர் ஆஃப் யுவர் ஸ்கிரீன் டைம் சார்? பட் ஃபர்ஸ்ட் பார்ட்ல நான் கம்மியா இருந்தாலும் நான் இருந்தேனா? எஸ் ஆக்ட் எஸ் எஸ் டெஃபினெட்லி. செகண்ட் பார்ட்ல அப்படி தான் இருப்பேன், கம்மியா தான் இருப்பேன். நான் இம்பாக்ட் இருக்கு. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். அவங்களோட போர்ஷன் மட்டும் ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது மூவிஸ் எடுக்கிற பிளான்ஸ் ஏதாவது ஐடியாஸ் இருக்கா சார்? உங்கள் டேட்டெல்லாம் வாங்கணும், அதுக்கப்புறம் தான் யோசிக்க முடியும்.
Thank you, sir. Sir, அப்படி எடுக்கப்பட்டால் எந்த கதாபாத்திரத்தை வந்து முதல்ல தேர்வு செய்வீங்க? இதுல எதுவுமே எடுத்து பண்ணலாம், அதான் கல்கியோட ஸ்ட்ரென்த். எந்த கேரக்டர் வேணும் எடுத்து அது மூலியா பண்ண முடியும். அவ்வளவு டெப்த் இருக்கு, அதுல அவ்வளவு ஷேப்ஸ் இருக்கு. ஸோ அதனால எதுவும் சூஸ் பண்ண தேவையில்லை, எது வருதோ அது பண்ணும். சார், மணி சார்க்கு ஒரு கேள்வி. சார், ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 40 இயர்ஸ்க்கு முன்னால் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பிரேக் நீங்கள் தான் கொண்டாந்துருக்கீங்க இந்த மாதிரி ஒரு படத்தை. பட் இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கு, தொடர்ந்து இந்த மாதிரி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா இது சக்சஸ்ஃபுல்லாக போயிருக்கு, அதனால இதுக்கப்புறமா எடுக்கிறதுக்கு இருக்கா? கண்டிப்பாக அத்தனை தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறைய வரும்னு நினைக்கிறேன், ஹோப் பண்ணுறேன். உங்களை மாதிரி நானும் அது மாதிரி பார்க்க விரும்புகிறேன். தேங்க்யூ. ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, நீங்க அது மாதிரி படம் பண்ணணும் அப்படின்னு அடுத்தது இதை விட இன்னும் பிரம்மாண்டமா எதிர்பார்க்கிறோம். அப்படி உருவாகிற மாதிரி இருந்தா எந்த படம் ஒரு ஏதாவது மைண்ட்ல இருக்கா சார்? இப்போ ஒரு படம் பண்ணணும் ஆசைப்பட்டது வந்து அந்த படத்தோட கதை இல்லை, பிரம்மாண்டம் பண்ணுங்கிறதுக்காக படம் எடுக்க மாட்டோம். ஸோ ஒரு எந்த கதை வந்து அப்பீலிங்காக இருக்கோ அது பண்ணணும். பட் நெக்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் வந்து ஐ திங்க் நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட இருந்து வரணும். நான் இது மட்டும் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஸ்டேல் ஆயிடும். சார், இப்போ 1000 கோடி வசூல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த படம் வந்து 1000 கோடி வசூல் அப்படின்னு சொல்லிட்டு, பொன்னியின் செல்வன் 500 கோடி வந்து வசூல் பண்ணதா வந்து சொல்லப்பட்டது. இந்த 2ஆம் பாகம் அந்த அளவு 1000 கோடி அப்படின்ற இலக்கை தொடுமா? நம்ம ரெண்டு பேருக்கு எதுக்கு இந்த கணக்கு? படம் முக்கியம், எனக்கு படம் எடுக்க ஆசை. நீங்க உங்க படம் பாக்குறீங்க, நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது போதும் எனக்கு. சோ அதுதான் முக்கியம், அது தாண்டி அது வாட் எவர் இஸ் ஃபைன். சார், இப்போ புக்ல வந்து ஆதித்ய கரிகாலன் யார் கொன்னது அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லிருக்க மாட்டாங்க, இப்போ டூல வந்து அது எதிர்பார்க்கலாமா சார்? நீங்க ஏதாவது க்ளூ கொடுக்குறீங்களா? என்ன நடக்க போது புக்க படித்தாலும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குல்ல சார்? மணி சார், சார் முதல் பாடத்துல பாத்தீங்களா அருண்மொழிவர்மனுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ட முடிச்சிருப்பீங்க. புக்கு படிக்காதவங்களுக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கும், என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. ஆனா 2ஆம் பாகத்தோட ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா அருள்மொழிவர்மன் வந்து இருக்காரு அப்படின்றத வந்து காட்டியிருப்பீங்க. இந்த காட்டின இந்த சீக்வன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 2ஆம் பாகத்து மேல இருக்க எதிர்பார்ப்பை வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குல்ல சார்? குறைஞ்சிச்சு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, குறைக்கிறதுக்கான காரணம் இருக்குல்ல சார்? புக்கு படிச்சவங்களுக்கு அவர் உயிரோட இருப்பாரு அப்படின்றது தெரியும், படிக்காதவங்க வந்து அதை பத்தி நான் டாக்ஸ்ல போயிட்டு இருந்துச்சு என்னாச்சுன்றதெல்லாம் கேட்டாங்க என்கிட்டயே. சோ இப்ப வந்து இந்த ட்ரெய்லர்ல அவர் இருக்காரு அப்படிங்கறத வந்து ஒரு எதிர்பார்ப்பை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்ல சார்? ஏன்னா அவர் உயிரோட இருக்காரு அப்படின்றது தெரியும்ல அப்படின்னு காட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. ட்ரெய்லர்ல வச்சு ரவி மட்டும் ட்ரெய்லர்ல வைக்கலையா? பேரை வச்சுட்டு அவர் இல்லையன்னு கேட்டுப்பீங்களா? கேட்க மாட்டேன். சொன்னீங்க வந்து அருள்மொழிவர்மன் வந்து ஒரு ஊமை ராணியை சந்திச்சாங்க அப்படின்னு வந்து குந்தவை சொல்லியிருப்பாங்க. இந்த கடலுக்குள்ள சந்திச்சதுக்கு அப்புறம் தான் சார் வந்து குந்தவையை பார்த்திருப்பாங்க. நீங்க பார்த்து சந்திச்சு சொல்லியிருப்பீங்க. எங்க ரிசப்ஷன் பாத்தீங்களா, அந்த மாதிரி சுத்திட்டே இருக்கு. எது ஃபிளாஷ்பேக் எது ஃபிளாஷ்பேக் தெரியாது. இல்ல, அதை விட கதையில நிறைய விஷயம் இருக்குங்க. அது ரிவீல் பண்ணாலும் ஸ்டில் படம் சூப்பர் ஹிட் ஆகும், பயப்படவே வேண்டாம். பொன்னியின் செல்வன் ஸ்டார்டிங் வந்து உலக நாயகன் வாய்ஸ் வந்தது, இதுல செகண்ட் பார்ட்லயும் அவருடைய வாய்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? இருக்கா? கண்டிப்பா இருக்கு. மணிரத்னம் சார், சரிங்க சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வாழ்த்துக்கள் இந்த படம் வந்து இவ்வளவு பெரிய ஹிட் ஆனதுக்கு. அண்ட் தென் இந்த படத்துல எல்லா விஷயங்களையும் தாண்டி ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா கதாபாத்திரங்களுமே கவனிக்கப்பட்டிருக்கு. எல்லா அந்த கதாபாத்திரங்கள் நடிச்ச ஒவ்வொருத்தருமே கொண்டாடப்பட்டிருக்காங்க. இது வந்து நீங்க எழுதும் போது உங்களுக்கு தெரிஞ்சுதா இல்ல நீங்க அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா?
அது அந்த பெருமை வந்து கல்கிக்கு தான் சேரும். அவர் எழுதுனது அப்படி எல்லா கதாபாத்திரத்துக்கும் ஒரு ஸ்ட்ராங் டெஃபினிஷன், இந்த நல்லவர் கெட்டவர் இல்லாம எல்லாருக்கும் வந்து ஒரு ரியல் கேரக்டரைசேஷன் கொடுத்துருக்காரு. அது வந்து ரொம்ப அழகா ரொம்ப டீப்பா கொடுத்துருக்காரு. முதல் பாடம் வெளியானப்ப ராஜராஜ சோழனை வந்து இந்து மன்னனா வந்து காமிச்சிருக்காங்க, தமிழர்களுடைய அடையாளத்தை வந்து பறிக்க இது முயற்சி நடக்குது அப்படின்றதெல்லாம் சர்ச்சை ஏற்பட்டுச்சு. அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன சார்? இது எதுக்கு இதுல வந்து ரிலிஜன் அதெல்லாம் கொண்டு வரீங்க? இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன். ராஜராஜ சோழன் வந்து நம்ம வி ஆல் ஷுட் பி ப்ரௌட் ஆஃப் இட், ஆஃப் ஹிஸ் அச்சீவ்மெண்ட். அதை பத்தி வந்த படம் இது, கல்கி எழுதினதை பற்றி பண்ண படம் இது. வந்து இது தாண்டி இது வந்து தேவையில்லாத ஒரு அன்னெசரி கான்ட்ரவர்சி ஃபார் த சேக் ஆஃப் கான்ட்ரவர்சி தேவையில்லை. சார் மணி சார், இது ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஏஆர் ரகுமானோடைய சாங்ஸ் வந்து அந்த அளவுக்கு பேசப்பட்டது பொன்னியின் செல்வன் ஃபர்ஸ்ட்ல, இது செகண்ட் பார்ட் வருது, இதுல எந்த அளவுக்கு இருக்கும்? அந்த ஃபர்ஸ்ட் பாட்டை பீட் பண்ணுமா? அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் பாட்டுல பொன்னி நதி பாட்டுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் அது ரியல் இயற்கை அந்த இதுவாவே எடுத்துட்டு வந்து பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. சோ செகண்ட் பாட்டுக்கு அந்த மாதிரி பண்ணிருக்காங்களா? இது ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து முடியும் போது அருள்மொழிவர்மனி தண்ணிக்குள்ள போயிடுறாரு. அவர் வந்து என்ன ஆனால் தெரியல நமக்கு. ஸோ அதுல இருந்து ஆரம்பிக்கிறது செகண்ட் பார்ட். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி இதில் நின்று நிதானமாக பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறதுக்கு நேரம் இருக்காது. அதனால இதில் வர மியூசிக் வந்து கதையோட கதை பின்னணியில் பேக்ரவுண்ட் சாங்ஸ் மாதிரி வரும். இதில் டான்ஸ் இருக்காது, பாடுறதும் இருக்காது. பட் ஆனால் சாங்ஸ் வந்து கதை சொல்கிறதுக்கு ஒரு வெரி ஸ்ட்ராங் டூலாக வந்திருக்கு. இது ரம்மான் இஸ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப். இது பாட்டு மட்டும் இல்லை, பேக்ரவுண்ட் ஸ்கோரு அண்ட் வர சீனுக்கு வந்து அவர் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துருக்கார், விச் இஸ் வெரி நைஸ். மணி சார், செகண்ட் பார்ட்ல புது கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க பார்ட் டூல? இப்ப புது கேரக்டர்ஸ் அதாவது கல்கி என்ன எழுதினாரோ அதுக்குள்ளதான் மேல வர முடியும். ஸோ அதுக்குள்ள இருக்கிறது இருக்கும். மணி சார், குந்தவியும் நந்தினியும் ரெண்டு பேரும் நிக்க வைக்கும் போது ஒரு ஷார்ட் வச்சிருப்பீங்க, அது பயங்கரமான ஷாட்டு. உங்களுக்கு ரெண்டு பேர்ல யார சார் ரொம்ப பிரமிச்சு நீங்க பார்த்தது, என்னடா இப்படி பண்ணிருக்காங்களே அப்படின்னு சொல்லி? ரெண்டு பேரும் என்னங்க நீங்க தேவை இல்லாம ரெண்டு பேரும் நீங்க அங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பேரும் தான் அப்படி தோணிருக்கு. எங்களுக்கு திருஷா மேம் ஆச்சு தூள் கலப்பின மாதிரி தெரிஞ்சது. தேங்க்யூ. பட் அவருக்கு அப்படி இருந்தாலும் இந்த மேடையில சொல்லுவாரா? மேம் ஐஸ்வர்யா மேம், இங்க நீங்க மலையாளத்துல நிறைய படம் பண்ணிருக்கீங்க. இந்த பொன்னியின் செல்வன்ல வந்து நீங்க படகு ஓட்டுற சீன் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் படகு ஓட்ட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் பாக்குற எல்லாருக்குமே இருந்தது. ஆஃப்டர் பொன்னியின் செல்வன் அப்புறம் எப்படி இருக்கு? ஹவ் டு யூ ஃபீல் அபௌட்? Can I answer? Shall I go? Okay. Sir is saying Sri Lanka already வந்துடுச்சு, அதனால ஜாஸ்தி டைம் படகு ஓட முடியல. மணி சார் வணக்கம். ஒரு எனக்கு அவர் சொன்னாரு அதே தான். அவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்லையா? ஸோ சாரி, இப்போ எனக்கு இப்பதான் தெரியுது அந்த கேள்வி கேட்க சொன்னது அவரு, ஆனா அவரை கேட்க சொன்னது வந்து இருந்ததா? எந்த அது மொழி இங்கன்னு செய்து தேங்க்யூ. இல்ல நான் கேட்க வேண்டியது அவர் கேட்டுக்கிட்ட. எடிட்டிங் ஒண்ணும் முடியல, அவங்களுக்கு ஒரு சின்ன பிட் இருக்கு, இன்னொரு சாங் அதையும் கட் பண்ணிட்டு போறாரு, வேண்டாம் விட்டுருலாம். If I have to be honest, sir, as an actor, when I, because it's a song I loved, and this was my first memory
of our shooting experience. So, the theatre, when I was not able to see the song, definitely I felt sad. But I also understood that if in the process, and the film pogra, and the rhythm le, in the song, and the edithil vandha, adu konja slow aayidum, adu enakku andha mari, I thought like that. So, it's like in the scope of all things big in for the film, I felt that was the way to go. Manisha, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பிஎஸ் ஒன் பிஎஸ் டூ நிறைய ஆர்டிஸ்டோட டேட்ஸ் வாங்கி இவ்வளோ அழகாக கோஆர்டினேட் பண்ணி படம் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கே அவங்களுக்கு வந்து ஒரு ஹாட்ஸ்அப் சொல்லணும். சார், இவங்கிட்ட இருந்து நீங்க கத்துட்ட விஷயம் என்ன சார்? அவங்க வந்து ஒரு கேரக்டருக்கு எப்படி லைஃப் கொடுக்கணும்னு நாங்க வந்து ஈஸி கேரக்டரா லைஃப் இது இது இல்லை இன்னொரு தடவை ஏதாவது சொல்லும். பட் ஃபைனலாக பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது ஒரு கேரக்டரை தூக்கி நிறுத்த வேண்டியது உங்கதான். அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம். இது நமக்கு தெரியாத படித்தது மட்டும்தான். ஒரு இமேஜினரி வேர்ல்டு, அங்கே வந்து ஒரு இளவரசனாக இருந்தால் எப்படி இருப்பான் அது இன்னோ டு ஆக்சுவலி convert it into body language and to hold it through the scenes. I think that is amazing. That is amazing that all of them were able to bring these characters out, to make Kalki alive. சார், 70 வருஷ கனவை நீங்கள் வந்து படமாக கொண்டு வந்திருக்கீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க இரண்டு பாகங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டு இந்த படத்தின் மூலயமா. வெற்றிக்கு பிறகு ஒருத்தர் பார்த்து கரெக்டாக பண்ணியிருக்க மணி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அதை பார்த்து மகிழ்ச்சியாக இருந்தது, எந்த ஒரு பாராட்டு அது? நீங்கள் சொல்ல போகிறீங்களா? செகண்ட் பார்ட் பார்த்துட்டு நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் கார்த்தி சார்கிட்ட கேட்கணும் சார். அப்பா வந்து நிறைய இலக்கணங்கள் புக்கெலாம் படிப்பாங்க. ஸோ வந்தியத்தின் கேரக்டரில் உங்களை பார்த்துட்டு அப்பா சொன்ன விஷயம் அண்ட் சூர்யா சார் சொன்ன விஷயம் அவங்க எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ அவர் என்ன சொன்னாங்க, ஏன்னா அவங்க இலக்கியங்கள் படிக்கிறவங்க, கதைகள் படிக்கிறவங்க. ஸோ இல்லை, அப்பா சொன்னது ஏன்னா அவர் வந்து ராஜராஜ சோழன் நடிக்க வேண்டியது போல இருக்கு எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு கனெக்ட் இருக்கும்போது அதே கதையில் நான் வந்தித்தான் நடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் அவருக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் நிச்சயமாக. பட் அவர் சொன்னது உன் லைஃபுக்கு இந்த படம் வந்து உன்னை மக்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு படம் போதுங்கிற மாதிரி அவர் சொன்னது பெரிய வார்த்தை அவ்வளோ வருஷம் பார்த்து. பட் எங்கள் அம்மா சொன்னது அது ஒரு பெரிய விஷயம். பா படம் சூப்பர்ப்பா அப்படின்னு லவுடாக சொன்னாங்க. அப்படிலாம் அவங்க சொன்னதே கிடையாது. ஸோ அது மிக முக்கியமான பாட்டாக நினைக்கிறேன். அண்ணா சொன்னது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ப்ரௌடாக இருந்துச்சு. இது தமிழ் படம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் பார்க்க வச்சுருக்காங்க. ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிகிட்டு போய் பார்க்க வச்சுருக்காங்க. அது எல்லாருமே வெளி மாநிலங்கள் இருக்கிறவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இது நம்ம படம் அப்படின்னு போட்டு காமிக்கிறது அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு. மனுஷன், நான் காப்பி சார்ட் அந்த கொஸ்டின் கேட்டிருந்தேன் ஆரம்பத்தில். இல்லைன்னா இப்போ இதுக்கு முன்னாடி அந்த படங்கள் எல்லாமே இன்டர்வல் ஒரு பெரிய பிளாஸ்ட் இருக்கும், கிளைமேக்ஸில் அதை விட ஒரு பெரிய பிளாஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்க் இருந்தது. அண்ட் அதுக்கு மக்கள் பழக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படிங்கும் போது முதல் அந்த பொன்னியின் செல்வன் ஒன்றில் வந்து அந்த மாதிரியான ஒரு இதை வந்து நாங்கள் எதிர்பார்த்தோம் அந்த மாதிரி இல்லை. முதல் காட்சி முடிந்தவுடனே மக்கள்கிட்ட அந்த விமர்சனம் வந்தது, ஏன்னா ஒரு பெரிய கொண்டாட்டத்தன்மை இல்லை படத்தில் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் படம் மக்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அதை நீங்கள் அந்த பய அந்த இதை வந்து எப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்க, அந்த அந்த மக்களுக்கு அது புரிஞ்சதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது சில சமயம் நம்ம வந்து ஒரு டெம்ப்ளேட் தான் கரெக்டுன்னு மனசில் வச்சிடறோம். இது மட்டும்தான் தான் வந்து மக்கள் ரசிப்பாங்கிறது வந்து இது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டிசைட் பண்ணுறது. இது உண்மை நெசசிட்டி இல்லை. மக்கள் வந்து வேற வேற விதமான படம் பார்க்குறாங்க, வேற வேற ரசனை இருக்கு, அவங்க ரசனை மாறிக்கிட்டே இருக்கும், படத்துக்கு படம் வேற வேற மாற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஒரு இதுக்குள்ளே வட்டத்துக்குள்ளே ஒரு கட்ட இந்த ஸ்கொயருக்குள்ளே உள்ளே போட்டு வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. கன்வின்சிங்காக இருந்ததுதான் அது வந்து அவங்கள என்கேஜிங்காக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இந்த கேரக்டர்ஸ் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்தது தான் டெஃபினட்டாக ஹோல்ட் ஆகுங்கிற நம்பிக்கை தான்.